தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டி தேனி குமிழி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகும் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேகத்திற்காக கோவிலினுடைய புனரமைப்பு வேலைகள் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவனையும் பொதுமக்களையும் நம்பி இந்த காரியத்தை எடுத்திருக்கிறோம். இதை பூர்த்தியடைய செய்வது உங்கள் கையில்தான் இருக்கிறது. அணில் ராமர் பாலங்கட்ட உதவியதை போல் அனைவரும் தங்களால் இயன்றதை கொடுத்து இந்த கோயிலுடைய திருப்பணி சிறப்பே நடைபெற எல்லோரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது நம்ம ஊர், நம்ம ஊர் கோயில். இந்த காணொலியை நம்ம ஊரில் இருக்கவங்க வெளியில் பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி உங்களால் இயன்ற அளவுக்கு உதவி செய்யுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோயிலில் புது புது வேலைகள் நடைபெறுது. உள்ள சிலைகள்லாம் மாற்றம் பண்ணி வைக்கிறோம். கோயில் வழங்க குடி வழங்கும் ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆலயம் தொழுவது சாலம் நன்று என்று சொல்வார்கள். அதற்கு ஒப்பாக நாம் இங்கே வேலையை தொடங்கி நமது ஊருக்கு நல்லது நடப்பதற்காக செய்ய இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து சிம்ம வாகனம் வருது. பழிபீடம் வைக்கிறோம். இது மூலஸ்தானம். மூலஸ்தானத்தில் அம்மனுடைய சில உள்ள இருக்குது. இந்த பக்கத்தில் முருகன் சிலை வைக்கிறோம். அந்த வடக்கு பக்கத்தில் இங்கே வந்து தென் பக்கத்தில் துர்க்கையம்மன் பக்கத்தில் வைக்கிறோம். துர்க்கையம்மன் சிலை வந்து அங்கே நிறுவப்படுது. இந்த இடத்துல வந்து நிலை வைக்கிறோம். தெற்கு பக்கம் நிலை வச்சு ஒரு 6 அடி பாதாங்கிட்ட ஒரு நிலை வருது. வெளியே கருப்பசாமி வைக்கிறோம். இங்கே வந்து வராகி அம்மனுடைய சிலை நிறுவப்படுது. இந்த இடத்துல ஒரு சிலை வராகி அம்மனுக்கு சிலை வைக்கிறோம். இங்கே வந்து காலபைரவருடைய சிலை வைக்கிறோம். காலபைரவருடைய சிலை இந்த இடத்துல வைக்கிறோம். இந்த கோயிலுக்கு நிலைக்கான மரங்கள்லாம் வாங்கி போட்டிருக்குது. சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலே தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம். அதுக்கு நீங்கள் அழைத்து உங்களால் இயன்றதை செய்யுங்கள். இறைவன் அருளாசி பெறுவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு தகவல் தெரிவிக்கின்ற செய்தியாளர் முல்லை முருகன், தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டி. நன்றி, வணக்கம்.